ஹாய் எவ்ரிவான், நான் நந்தினி பாலு. நம்ம பாலிட்டி கிளாஸ் 8 என்சிஆர்டி சீரீஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த புக்கோட நேம் வந்து சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் லைஃப் பார்ட் 3. இதில் மொத்தம் 10 சாப்டர் இருக்குது. ஆல்ரெடி 8 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டேன், பார்க்காத இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம 9 சாப்டர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டரோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ். ஸோ ஃபஸ்ட்டு பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ ஒரு சில பேசிக்கான நீடு வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், தண்ணியாக இருக்கட்டும், கரண்ட்டாக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் யூஸ் பண்ணிக்காமல் அது வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, மீன்ஸ் காமன் யூஸாக வந்து ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, அதை தான் வந்து நம்ம பப்ளிக் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பப்ளிக் ஃபெசிலிட்டிஸில் வந்து நிறைய வரும். டிரான்ஸ்போர்ட், ஹெல்த் கேர், ஸ்கூலு, எலக்ட்ரிசிட்டி, ஸோ இது எல்லாமே வந்து பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ் தான் வரும். இது கீழே பார்த்தீங்கன்னா சப் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹெல்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஹெல்த் எப்படிலாம் ஸ்பாயில் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து தண்ணி சரியில்லைனா வந்து ஹெல்த் வந்து ஸ்பாயில் ஆகலாம். ஸோ தண்ணி மூலமா ஏதாவது ஏர்போன் டிசீஸ் வந்து இருந்துச்சுன்னா, ஸோ அது மூலமா புது புது டிசீஸ் வரலாம். ஸோ அப்படி இருக்கும்போது சேஃபான தண்ணி வந்து நம்ம குடிக்க கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பப்ளிக் ஃபெசிலிட்டிஸில் வரும். அண்ட் அதே போல் தான் வந்து டிரான்ஸ்போர்ட். ஸோ டிரான்ஸ்போர்ட்டை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அர்பன் ரீஜியனில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது ஒரு சின்ன ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரியான மெட்ரோ, ஸோ புது புது டெக்னாலஜிஸ்லாம் வந்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி இனோவேட் பண்ணி கவர்மெண்ட் வந்து புது புது ப்ராஜெக்டாக வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ் வர்றதுக்கு முக்கியமான ஒரு பொறுப்பு, யார்கிட்ட இந்த முழு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கவர்மெண்ட் கிட்ட தான். அண்ட் சில விஷயத்தை வந்து ப்ரைவேட்டும் வந்து பார்த்துப்பாங்க, அதை வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் இஷ்யூவை பற்றி பார்க்கலாம். ஸோ நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம இடத்துல வந்து நிறைய தண்ணி இருக்குது, பட் இருந்தாலும் வந்து குடிக்க தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லைன்றாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்க எல்லா தண்ணியும் வந்து கடல் தண்ணி தான், ஓகேங்களா? ஸோ குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான தண்ணி வந்து நம்மக்கிட்ட இல்லை. எந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலி 35% வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீதி இருக்க இதை தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லோரும் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி பஞ்சம் அப்படின்னு வரும்போது 4 லெவலாக வந்து இந்த தண்ணி வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு ஹர்பன் ஏரியாவில் வந்து ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா அங்கெல்லாம் வந்து தண்ணி வந்து பஞ்சமே இருக்காது. எப்போயுமே வந்து அங்கே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும், யாருக்கு இருக்கோ இல்லையோ. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா வந்து சிலர் இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி இவங்களாம் இருக்காங்கன்னா, ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, தண்ணி வந்து போர் வாட்டரோ இல்லைனா கேன் வாட்டரோ வாங்கி அந்த மாதிரி அவங்களோட அந்த வாட்டரை நீடை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிப்பாங்க. அண்ட் தேர்ட் ஏரியாவில் வந்து எப்படி இருக்குன்னா வந்து கவர்மெண்ட்டே வந்து தண்ணி இந்த லாரி மூலமாக ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, ஸோ 4 நாளைக்கு ஒரு தடவை உங்களுக்கு வந்து லாரி வரும், நீங்கள் வந்து அப்படி வந்து தண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான சிலர் இருப்பாங்க. அண்ட் 4th கேட்டகரி வருவாங்க இல்லையா, ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரேஞ்ச் வந்து இருக்குது. ஒரு மனுஷனுக்கு ஒரு 4 to 7 buckets தண்ணி வந்து அவசியம் வந்து தேவைப்படும் அப்படின்னும் போது, ஸோ இவங்களுக்குலாம் வந்து 1 bucket தான் வந்து கிடைக்கும். மீன்ஸ் அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து அவங்களுக்கு தட்டுப்பாடாக வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 2 நாள் வாரத்தில் வந்து தண்ணி வரலாம். அண்ட் அதுவும் வந்து ஒரு டைம் பீரியட், 20 நிமிஷம்னா 20 நிமிஷம், அதுக்குள்ளேயே வந்து நீங்கள் அந்த தண்ணியை வந்து பிடிச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு வந்து 3 bucket தண்ணி தான் அப்படின்ற மாதிரி அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து இந்த வாட்டர் லெவல் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு பீப்புளுக்குள்ளேயே அப்படின்றத வந்து காமிச்சிருக்காங்க. அடுத்து எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எசென்ஷியல், ஓகேங்களா? ஸோ எது இல்லாமல் கூட இருந்துடலாம், பட் தண்ணி இல்லாமல் ஒரு மனுஷன் வந்து இருக்கவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு எசென்ஷியலான ஒரு விஷயத்தை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே வந்து கொண்டு வராங்க. மீன்ஸ் நம்ம கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் Article 21 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரைட் டு லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க கொடுத்தது வந்து ரைட் டு லைஃப் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, பட் அது கீழே வந்து நிறைய கேட்டகரி வரும் இல்லையா. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டரும் வந்து சேரும், பிகாஸ் தண்ணி வந்து ரொம்ப அத்தியாவசியம் அப்படின்றதுனால. ஸோ தண்ணி வந்து கொடுத்துட்டா மட்டும் போதாது, தண்ணி வந்து குடிக்க ஏற்றதாக இருக்கணும். மீன்ஸ் கெட்ட தண்ணி இல்லைன்னா பொல்யூட்டான தண்ணி இந்த மாதிரியான தண்ணியெல்லாம் கொடுக்கறது கொடுக்காமலே இருக்கலாம், பிகாஸ் அது மூலிமா நிறைய டிசீஸ்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சேஃபான ஒரு ட்ரிங்கிங் வாட்டரை வந்து எல்லாருக்கும் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அண்டு இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600 குழந்தைங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மீன்ஸ் 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க வந்து இறந்து போகிறாங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கெட்ட தண்ணி இல்லைன்னா வந்து தண்ணி சம்மந்தமான பிரச்சனைகள்னால என்ன பண்ணுறாங்கன்னா இறந்து போகிறாங்க அப்படின்ற ஒரு நோட்டும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க.
அடுத்து ஒரு கேஸ் ஸ்டடி, 2007 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா ஹைகோர்ட்டில் வந்து ஒரு ஹியரிங் வந்து வருது. ஒரு வில்லேஜில் வந்து என்ன ஆகுதுன்னா, தண்ணி வந்து ரொம்ப கண்டாமினேட்டாக இருக்குது. மீன்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட் எல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து குடி தண்ணியில் வந்து கலந்துருக்கு. ஸோ அது குடிக்கிறதுனால வந்து நிறைய பிரச்சனை வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வருது அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து வருது. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே இருந்த கலெக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பர்சனுக்கும் வந்து 25 liters ஆஃப் வாட்டர் வந்து போய் சேர்ற மாதிரி என்ன பண்ணுறாருன்னா, வந்து ஒரு ஆர்டரை வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளில் இந்த கவர்மெண்ட்டோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மொதல் ரெஸ்பான்சிபிலிட்டி இது எல்லாத்தையும் வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்குறது, ஓகேங்களா. இப்போ தண்ணியாக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் போகிறது, ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து அதை அஃபோர்ட் பண்ண முடியாத பண்ணுறதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் வந்து கவர்மெண்ட்டோட முதல் வேலை. ரெண்டாவது விஷயம் வந்து ப்ரைவேட்டும் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து பார்த்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரிங்கிங் வாட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா கூட இருக்கட்டும், ஸோ நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸோட தண்ணியும் வந்து வருது. பட் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் கம்பெனி அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு வந்து இந்த கன்சர்ன் வந்து பீப்புள் மேலெலாம் இருக்காது. ஸோ அவங்களோட மெயின் கன்சர்ன் எல்லாமே என்னென்னா வந்து நிறைய ப்ராஃபிட் வந்து எடுக்கணும். ஸோ அது வந்து ஒரு பிஸ்னஸ் தான் அவங்கள பொறுத்த வரையும். பட் கவர்மெண்ட் வந்து அப்படி கிடையாது. ஸோ அவங்க வந்து ஒரு பேசிக் கன்சர்னோட வந்து பீப்புள்கிட்ட வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரைவேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ இதனாலே கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு என்னதான் வந்து அவங்க வேலைலாம் வந்து நிர்ணயிச்சாலும் கவர்மெண்ட் வந்து ஒரு லிமிட்டை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து அவங்களோட லைசன்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணிடும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து காசு வேணும் இல்லையா. ஸோ இந்த காசுக்கு தான் வந்து ஒவ்வொரு வருஷம் ஆரம்பிக்கும் போது என்னென்னா பட்ஜெட் அப்படின்னு பார்லிமெண்ட்டில் வந்து கவர்மெண்ட் வந்து ஒன்று சப்மிட் பண்ணுவாங்க. மீன்ஸ் அந்த வருஷத்தில் என்னெல்லாம் செலவு இருக்குது, ஸோ எதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ செலவாகும் அப்படின்ற மாதிரி ஒரு ரஃப்பான ஒரு ஐடியா வந்து பார்லிமெண்ட்டில் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்த விஷயம், கவர்மெண்ட்டுக்கே தேவையான ரெவென்யூ வந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் மூலியமாக. ஸோ இருக்கிறவங்கக்கிட்டேருந்து டேக்ஸாக கலெக்ட் பண்ணி அதை வந்து இல்லாதவங்களுக்கு பிரித்து கொடுக்குறது தான் வந்து இந்த டேக்ஸேஷன் சிஸ்டம். ஸோ அதை தான் வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நமக்கு செலவு பண்ணுற எல்லா விஷயமும் வந்து கட்டுற டேக்ஸ் மூலியமாக தான், ஓகேங்களா. அடுத்து வாட்டர் சப்ளை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வாட்டர் சப்ளைன்றது ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ இப்போ வந்து ஒரு ஏரியா வந்து ரொம்ப ஒரு பாப்புலரான ஏரியா, ஸோ ஓப்பனான ஏரியா அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல வந்து வாட்டர் சப்ளை வந்து நிறைய ஈஸியாக பண்ணலாம். இதே வந்து ரொம்ப தூரமாக இருக்குது இல்லைனா வந்து ஒரு மலையில் இருக்குது அப்படின்னும் போது அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து வாட்டர் சப்ளை பண்ணுறது அப்படின்றது பாசிபிள் கிடையாது. அப்படியே பண்ணாலும் அதுக்கு வந்து நிறைய ஓடல் உழைப்பு வேணும், அண்ட் நிறைய அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான அந்த ஃபெசிலிட்டிஸ் வேணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமா பாதிக்கப்படுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புவர் பீப்புள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் மிடில் கிளாஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படினாலும் சமாளிச்சுப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஏதாவது பண்ணி வந்து மேலே வந்துடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டடி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அர்பன் ஏரியாவில் வந்து பொதுவாகவே வந்து அதிகமாக தண்ணி தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்பயுமே சென்னையில் வந்து தண்ணி பஞ்சம் தான் இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன், ஸோ அளவுக்கு அதிகமான பீப்புள் வந்து இங்கே இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து தண்ணி தேவைப்படுது அப்படின்னும் போது வெளி இடத்துலேருந்தும் வந்து தண்ணியை வந்து இங்கே கொண்டு வர வேண்டியிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, இந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேபிள் வந்து பாதிக்கப்படுது, அண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துலையும் வந்து தண்ணி வந்து காலியாகிடுது. ஸோ இது மூலமாக வந்து அக்ரிகல்ச்சருக்கே தண்ணி பத்தாமல் போயிடுது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் வந்து வாட்டர் கன்சர்வேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வராங்க. ஸோ வாட்டர் கன்சர்வேஷன் அப்படின்றது என்னென்னா, ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம வீட்டிலலாம் பார்த்துருப்போம் இல்லையா, ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், ஸோ மழை நீர் சேகரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து மாடியில் வந்து மழை பெஞ்சிச்சுன்னா அந்த தண்ணியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பைப் மூலியமாக வந்து அண்டர் கிரவுண்ட், ஓகே, இப்போ பூமியில் வந்து செலுத்துவாங்க. ஸோ தட் என்னென்னா வந்து பூமியில் வந்து அந்த தண்ணி வந்து ஊற மாறிவிடும். ஸோ இதுதான் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, அர்பன் வாட்டர் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 7 buckets வந்து ஒரு பர்சனுக்கு வந்து தேவைப்படும் தண்ணி ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது பார்த்தீங்கன்னா ஸ்லம் ஏரியாவில் வந்து 1 bucket தான் வந்து ஒருத்தருக்கு வந்து கிடைக்குது அப்படின்ற மாதிரியும், அதுவே வந்து 8 buckets வந்து இந்த மாதிரியான லக்ஸுரிஸ் ஹோட்டல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் வந்து கிடைக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மீன்ஸ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பாருங்கள். ஸோ தண்ணி பிரச்சனை அப்படின்னு வரும்போது அது இந்தியாவில் மட்டும் கிடையாது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குளோபலி இருக்குது. ஸோ குளோபலி ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான ஸ்டெப்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க, இன்னோவேட்டிவான ஸ்டெப்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சிலது உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேசிலில் புரோட்டோ
அலிகிரி அப்படின்ற ஒரு ரீஜியனில் வந்து என்னென்னா இந்த மாதிரியான தண்ணி பஞ்சம் வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பொதுவாக வந்து இந்த தண்ணி வந்து 20 ரூபாய் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா இதுலேயே வந்து புவர் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் வந்து பாதி விலையில் மீன்ஸ் 10 ரூபாய்க்கு வந்து அந்த தண்ணியை கொடுக்குறது. இது மூலயமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து தண்ணி போய் சேரும். ஸோ இங்கே வந்து நம்ம சப்சிடிஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அதே போல் மானியம் வந்து தண்ணிக்கும் வந்து அங்கே கொடுக்குறாங்க. இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ரைவேட் கிட்ட வந்து அத்தியாவசியமான சில விஷயங்களை விட்டதுனால அது வந்து ரொம்ப ஒரு தப்புன்ற மாதிரி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பொலிவியாவில் வந்து ப்ரொட்டஸ்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரைவேட்லாம் என்ன பண்ணுவாங்க, இது கவர்மெண்ட் வேலை செய்கிற மாதிரி செய்ய மாட்டாங்க. ஸோ அவங்களோட எய்ம் வந்து முக்கால்வாசி வந்து இந்த ப்ராஃபிட்டை எடுக்கணும் அப்படின்றதா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியாலேயும் பார்த்தீங்கன்னா மும்பை, ஹைதராபாத், சென்னை, ஸோ இந்த மாதிரி ஹைலி பாப்புலேட்டடான ரீஜியனில் வந்து இந்த மாதிரியான இன்னோவேட்டிவான ஏரியா விஷயங்கள் வந்து நிறைய பண்ணுவாங்க. அதுலேயும் வந்து முக்கியமாக வாட்டர் அப்படின்னு வரும்போது நிறைய வந்து செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா சானிடேஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ சானிடேஷன் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய என்ஜிஓ வந்து அதுக்கான ஒர்க் வந்து பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்து சுலப் அப்படின்ற மாதிரியான ஒரு என்ஜிஓ வந்து இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 3 decades வந்து இதை வந்து பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாய்லெட்ஸ் வந்து கட்டி கொடுக்குறது. பிகாஸ் இப்போ வந்து ஓப்பன் டெஃபிகேஷன்லாம் இருக்கக்கூடாது, எல்லோரும் வந்து டாய்லெட் வந்து வீட்டுக்கு ஒரு டாய்லெட்டாவது இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வருது இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயம் கவர்மெண்ட் ஒரு சைட் பண்ணாலும் ஒரு சைடு இந்த மாதிரி என்ஜிஓஸும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணதில் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 7500 பப்ளிக் டாய்லெட் அண்ட் 1.2 மில்லியன் ப்ரைவேட் டாய்லெட் இதுவரையும் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணும்போது அதிகமான கன்சர்ன் வந்து புவர் கிட்ட வந்து காட்டணும். பிகாஸ் அவங்களுக்கு தான் வந்து எல்லா தேவையும் இருக்கும் அண்ட் அதை அஃபோர்ட் பண்ணுறதுக்கான அந்த வசதியும் வந்து அவங்கக்கிட்ட இருக்காது. ஸோ கவர்மெண்ட்டோட அந்த கான்சன்ட்ரேஷன்லாம் வந்து புவர் மேலே ஃபஸ்ட்டு இருக்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான அத்தியாவசிய தேவைகள் எதையும் வந்து ப்ரைவேட் கையில் வந்து கொடுத்துடக்கூடாது. மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட்டே வந்து பண்ணணும். ஒருவேளை ப்ரைவேட் கையில் கொடுத்துருந்தாலும் வந்து அதை வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா ரெகுலேட் வந்து பண்ணணும் ஓகேங்களா. அண்ட் தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி டு ஆல். ஸோ இந்த மாதிரியான ரிசோர்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணும்போது எல்லாருக்கும் வந்து ஈக்குவலாக கிடைக்கணும். ஸோ முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, பெரிய பெரிய ஹோட்டலில் வந்து எப்பயுமே வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது, பட் இங்கே வந்து ஒரு குடிக்கக்கூட தண்ணி இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து பிரேக் பண்ணணும். ஸோ எல்லாருக்கும் வந்து எல்லாமே கிடைக்கணும். பிகாஸ் தண்ணின்றது எல்லாருக்கும் தேவை இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டி நீங்கள் படித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ புரியலன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ.